ஆதலினால் காதல் செய்வீர். திங்கள் முதல் வெளி வரை இரவு 8:30 மணிக்கு. Don't miss it. வீடியோக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க and மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு தேடி வரும். ஐடியா இல்லங்கறப்போ எதுக்காக என் பேர் கேட்ற மாதிரி வதந்திகளை பரப்பணும்னு என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டா. சாரி ஆண்டி, நான் சொல்லிர கூடாது, தப்புதான். அதையே நீங்க தப்புன்னு சொல்றீங்க. ஒரு பேச்சுக்குன்னு சொன்னத மனப்பூர்வமா சொல்லலாமே. சாக்ஷி நீங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா நீங்க சொன்னதை யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. சாக்ஷியும் அதத்தான் விரும்புறா. ஒருவேளை உங்களுக்கும் சம்மதம்னா? இல்ல ஆண்டி, எனக்கு இப்போ அந்த ஐடியா இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னதை பற்றி நான் யோசிக்கிறேன். சரி ஆண்டி, நான் தமிழ் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சாக்ஷி சாக்ஷி பிரபாகர் யோசிச்சு சொல்றதா சொல்லியிருக்காரு. அவருக்கும் சம்மதம்னு தான் நினைக்கிறேன். நானும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். நீ டீட்டெயிலா சொல்லாத, தலை வலிக்குது. ஒரு காஃபி கிடைக்குமா? சரி இரு, நான் கொண்டு வரேன். ஹலோ, ஹேய், நான் ஷாம் பேசுறேன்டி. ஹா ஷாம், ஒரு நிமிஷம் இரு, நான் பேசுறேன். ஹேய் சொல்லுடா. ஏய், நீ அவங்க கூட கல்யாணத்துக்கு போயிருந்தியா? ம், போயிருந்தேன். எதுக்குடி அங்கலாம் போற? நீ அவனும் ஒண்ணா சுத்துறது நினைச்சானே எனக்கு டென்ஷன் ஆகுதுடி. ஹே லூசு, நாங்க ஒண்ணாவே இருந்தாலும் என்னோட பெர்மிஷன் இல்லாம அவனால என்னோட சுண்டு விரல கூட டச் பண்ண முடியாது. தெரியும்டி, எனக்காக தான் நீ இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கற. ஆனா நான் உன்னை மிஸ் பண்ணிடுவேனோன்னு பயமா இருக்கு. போடா முட்டாள், என்ன பத்தி அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? செத்தாலும் உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஹே ரொம்ப தேங்க்ஸ் டி. உங்க அம்மாக்கு எதுவும் டவுட் இல்லையே? இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் வராது. பணத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கோமேனு இவ்வளோ நாள் கில்ட்டியா ஃபீல் பண்ண, இப்போ அதுவும் இல்லை. ஏன்? பிரபாகரோட ஒய்ஃப் இருக்கால தீபா, அந்த பொண்ணு நிஜமாவே ரொம்ப பாவம்டா. இவன் தான் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப திமிரா நடந்துக்கிறான். கோவப்பட்டாலும் அந்த பொண்ணுகிட்ட ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இவன் சரியான கிராக். அந்த பொண்ணை நாசம் பண்ணியிருக்கான். அதுக்காகவே இவனை காலி பண்ணணும்டா. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ எப்பதான் வருவ? எனக்கு பயமா இருக்குடி. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோடா. இப்பதான் அவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதாவே சொல்லியிருக்கான். அவனை நிச்சயம் வரைக்கும் எழுதிட்டு வந்து அவன் கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் ஒரு பைசா கூட மிச்சம் வைக்காம என் பேருக்கு மாத்தி எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் எஸ்கேப் ஆகி அங்க வந்துடுவேன். ஓகே? ஓகேடி, கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. பை. ஓகேடா, பைடா. குட்டிமா, ஆ குட்டிமா ரெடியா? கிளம்பலாமா? ஆ ரெடிங்க. அவ சாப்பிட்டாளா? ம் சாப்பிட்டா. என் கார் சாவிங்க அங்க தானே வச்சீங்க. தமிழ், பிரபாகர் வாங்க உட்காருங்க. பிரபாகர் குடிமா, அவர் குடி காஃபி கொண்டு வா. பிரபாகர் சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ஒன்னும் இல்லை தமிழ், ஏஆர்டி கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறது சம்பந்தமா ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம்ல, அதில் ஒரு சின்ன டவுட்டு கிளியர் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். அக்கா தான் என் மேலே ஏக கோபத்தில் இருக்காங்க. சொல்லுங்க அக்கா, என்னக்கா பிரச்சனை? நான் சீதா ஆண்டியோட டாக்டரை கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்தது உங்களுக்கு பிடிக்கல அதானே? இங்க பாருங்க, எதுவாக இருந்தாலும் அவங்க கூடவே பேசட்டும். இனிமேல் ஆஃபீஸ் சம்மந்தமாக பேசுறதா இருந்தால் அது ஆஃபீஸ்லேயே பேசுறீங்க. அவன் என்கிட்ட பேசக்கூடாது. குட்டிமா டென்ஷன் விடுங்க தமிழ், இது நான் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தது தான். அக்கா என்ன இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு தான் முக்கியம். நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு அதை பற்றி பேசுறதா இல்லை. நான் தமிழ், கல்யாணுடைய தங்கச்சியா இன்னும் அங்கே இருக்காங்க, கூட்டிகிட்டு போய் விடலையா? அதுதான் பிரபாகர் கிளம்பிட்டு இருக்கோம். முதல்ல கொண்டு போய் உங்களை வீட்டில் விடுங்க. லேட்டாக போனால் எங்கே போனான்னு கேட்டு இந்த பொண்ணை அவன் டார்ச்சர் பண்ணிடுவான். ஏற்கனவே இந்த பொண்ணு பயத்தில் இருக்கிறா. நீங்கள் இதெல்லாம் வேற சொல்லி அவனை இன்னும் பயமுத்தாதீங்க. அதுக்கு இல்லை தமிழ், அவன் என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். அவனை மாதிரி ஒரு முட்டால பார்க்கவே முடியாது. ஏன் இதுக்கெல்லாம் யோசிக்கவே மாட்டான், உடனே பிரச்சனை பண்ணுவான். நல்ல வேலை ரேவதியோட கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வச்சிங்க. நான் தான் அவங்கள என்னோட கஸ்டடியில் வச்சு நான் சொல்லி தான் அந்த கல்யாணமே நடந்தது அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். லூசு போய் கத்தி கலாட்டா பண்ணுவான். டேய் யாரா லூஸ் பைய? ஏய் மரியாதையா பேசு. உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? போன் கோபப்படாத கொஞ்சம் அமைதியா இரு. அப்படினா நீ சொல்லி தான் இந்த கல்யாணம் நடந்துர்க்கா? ஆமாடா நான் சொல்லி தான் இந்த கல்யாணம் நடந்தது. பிரபாகர் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? போன் பேசாம அவனை கொன்னுடுறே. போன் என்னடா வந்துட்டு எப்படி அடிச்சிங்க? மோகன் தயவு செஞ்சு கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம இரு. எல்லாம் உன்னாலதாண்டி. நீ எடை கொடுக்க போய் தான் கட்டக்கட்ட பொறுக்கி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். பாத்தீங்களா தம்பி, அவன் உங்களையே பொறுக்கின்றான். டேய் பொறுக்கின்னு சொன்னது உன்னடா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரா? டேய் ஃப்ரெண்டுடா, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஹாப்பியா ஹனிமூன் அனுப்புவேன். அத கேக்க நீ யாரா? நான் யாரா? பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறானே. எங்களை மீறி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சதே ரொம்ப அவமானமா நினைக்கிறோம். இவன் அதுக்கு உடந்தனா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எதுக்கு பேசலாம் பேசிக்கிட்டு? அதான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல, எல்லாத்தையும் மறந்துட்டு ஆக வேண்டியது பாருங்க. எதை மறக்க சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி எங்களை அவமானப்படுத்திச்சீங்க, அதை மறக்கணுமா? இவன மாதிரி கேடு கேட்டவன் என்ன பழி வாங்குறத நினைச்சு அசிங்கப்படுத்திருக்கான், அதை மறக்கணுமா? எதுக்கு எல்லாத்தையும் பெருசு படுத்துனுங்கிற? இது அசிங்கப்படுத்து ஒண்ணுமே இல்ல மாமா. உங்களுக்கு வேணா பெருமையா இருக்கலாம், எனக்கு இது அசிங்கம் தான். இவங்க அம்மா சேர்த்து இவங்க அனாதையா நினைப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கிட்டதுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறது நீங்களா? அப்ப நீ பண்ணி வச்சிருக்கணும்ல. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினால தான் நான் பண்ணி வைக்கிறதா போச்சு. அப்படின்னு பார்த்தா பிரச்சனை ஒன்னாலதான் இல்ல, நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கே தெரியாம இவ்வளவு கல்யாணத்துக்கு வர வச்சிருக்கீங்க. ஸ்கூலுக்கு போனா இவ்வளவு வந்திருக்கா அப்படின்னா என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு கேன இழிச்சவாயின்னு நினைச்சீங்களா? மோகன் நான் உன்னை அப்படிலாம் நினைக்கல. இல்ல அப்படிதான் நினைக்கிறீங்க. எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்ல. என் பொண்டாட்டி அவ தங்கச்சிங்க எல்லாருமே உங்க சைடு தான். அத கழுதுங்களுக்கு தங்க இடம் கொடுத்து சோறு போட்டு பாத்துக்கிட்டேனே, எல்லாம் வீணா போச்சு. இந்த பாரு, அனாதை கினாதெல்லாம் தேவலமா ஆயிடாத. சோறு போடுறத பெருசா பேசி காட்டிட்டு இருக்க. நீங்களே நாங்க பாத்துக்க மாட்டோமா? சொல்றது ஈஸி, செஞ்சு காட்டணும். ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்றேன்னு நினைக்காத. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பாத்துப்பேன். அப்படின்னா பாத்துக்கங்க. இவளை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, இனிமே நீங்களே பாத்துக்கங்க. இவளை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, இனிமே நீங்களே பாத்துக்கங்க. இத பார், ஒரு தங்கச்சி ஓடி போயிட்டா, இன்னொரு தங்கச்சி காணாம போயிட்டான்னு நினைச்சுக்க. இனிமே அவங்கள பத்தி நினைக்கவே கூடாது. போ போலாம். ஏய் மோகன் என்னது இது? கோவத்துல பேசுறதெல்லாம் தப்பா எடுத்துக்கற. அவங்க தான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டாங்கல, பாத்துக்கிட்டோம். இனிமே உனக்கு தங்கச்சிங்களே கிடையாது. வீட்டுக்கு வந்து தலை முழுக்கு. மோகன் கல்யாணி வருவியா மாட்டியா? மோகன் கோவப்படாத. தங்கச்சியை விட்டுட்டு வானா எப்படி என்னால முடியும்? அவளே சின்ன பொண்ணு மோகன், நானும் அவளை விட்டுட்டு அவ எங்கன்னு போவா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன நம்ப வச்சு ஏமாத்த மட்டும் தெரிஞ்சதுல? அவ பண்ணது தப்புதான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னா 2 அடி கூட அடிச்சிரு. ஆனா கூட பிறந்த தங்கச்சி தலைமுழுகிட்டு வான்னு சொன்னா எப்படி மோகன்? நீ பேசுறத கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஏய் வாடி, மாமா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. மாமா நான் தெரியாம பண்ணிட்டேன் மாமா, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க மாமா. இனிமே இப்படி பண்ண மாட்டேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா உங்க காலை பிடிச்சி கேட்குறேன் மாமா, அக்காவே என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க மாமா. சரி இவளை நம்ம கூட்டிட்டு போலாம். ஆனா 2 கண்டிஷன் இருக்கு, அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா இவ நம்மளோட வரதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. முதல் கண்டிஷன், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால உன்னோட தங்கச்சி எக்காரணம் கொண்டு அவளை நீ போய் பார்க்க கூடாது. அவ செத்தாலும் போக கூடாது. இனி அவளுக்கு நமக்கும் எந்த உறவும் கிடையாது. ரெண்டாவது கண்டிஷன், நான் வீட்டுல அப்ப சொன்னதுதான், இனிமே இவங்க எனக்கு அக்காவும் கிடையாது மாமாவும் கிடையாது. உனக்கும் சேர்த்து அப்படிதான், இவங்களோட எந்த உறவும் வச்சுக்க கூடாது. இந்த 2 கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டா இவ்வளவு தாராளமா கூட்டிட்டு போலாம். ஏய் ஒரு நிமிஷம், என்ன சொன்ன? சொந்த தங்கச்சியை செத்தாலும் பார்க்க கூடாது, எங்க கூட ஒரவே வச்சு கூடாது, அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் கூட்டிட்டு போவல்ல? ஆமா அதான் என்னோட கண்டிஷன். போதும் நிறுத்துடா. கேக்க ஆள் இல்லங்கற திமிர்ல ஆம்பளைங்கற கொழுப்புல தான் இந்த கண்டிஷன்லாம் போட்டுட்டு இருக்க. உங்களுக்குலாம் பொண்ணுங்கனா அவ்ளோ இலக்கரமா போச்சா? உங்களுக்கு கோவம் வந்தா பொண்டாட்டி உடனே சொந்த பந்தங்கள ஒதுக்கிட்டு வாணுவீங்க. நாங்களும் வந்து இன்னும் தலைமுழுகிடணும். அப்படினா எங்களுக்குன பாசம் உறவு எதுவுமே கிடையாது. நீங்க போடுற மூணு வேளை சோத்துக்காக எல்லாத்தையும் எல்லாரையும் தலைமுழுகிடணும்ல? ஆமா. அதுக்கு இஷ்டம் இல்லனா பேசனா தம்பின கூட பார்க்க மாட்டேன். அரைஞ்சிருவேன். இவளோட தங்கச்சிங்களை தலைமுழுக சொல்றதுக்கு நீ யாருடா? உனக்கு என்ன உரிமை இருக்கு? நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அப்பாவை சொந்த அப்பா மாதிரி பாத்துக்கறால? உன் குடும்பத்தை தான் குடும்பமா நினைக்கறால? உன்னோட அப்பாவை, உன்னோட அம்மா, உன்னோட தங்கச்சி, சொந்த பந்தம் எல்லாரையும் தலைமுழுகிட்டு வான்னு சொன்னா அதுக்கு நீ ஒத்துக்குவியா? உன் தங்கச்சி தலைமுழுகிட்டு வான்னு சொன்னா அதுக்கு நீ ஒத்துக்குவியா? அதுனா கூட பிறந்த சொந்தம், இதுனா பிச்சை எடுத்து வந்ததா? கேவலம் தாயில்லாத பிள்ளைங்களுக்கு சோறு போட்டுன்னு சொல்லி காட்டுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வாய் கூசாம இந்த பொண்ணு எதிரவே அனாதை கழுதங்கற உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? ஆம்பளை திமிருங்கிறது சொல்லி காட்டுறதுல இல்லடா, நம்பி வந்த பொண்ணுங்களை கண் கலங்காம பாத்துக்கிறதுல இருக்கு. இவங்களா உனக்கு என்னடா அப்படி துரோகம் பண்ணிட்டாங்க? ஆசைப்பட்டவன ரேவதி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அது தப்பா? தப்புனா நீ சொல்லி திருத்தி இருக்கணும். கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்ட? நல்லவ மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு பின்னாடி எல்லாரும் நம்ப வச்சு கழுத்திருத்தியே அது தப்பு இல்லையா? அது உனக்கு துரோகமா தெரியல? நீ ஒழுங்கா இருந்திருந்தா இவங்க ஏன் தனியா வராங்க? நீயே கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் வரல? உன்னோட இஷ்டம் என்னமோ விருப்பம் என்னமோ எல்லாரும் அதுபடிதான் நடந்துக்கணும்ல? எங்களுக்குன்னு சொந்த விருப்பம் எதுவுமே இல்ல. அப்படி என்னடா நாங்க மட்டமா போயிட்டோம்? நடந்தது இவ தங்கச்சி கல்யாணம், அதுல இவ கலந்து கூடாது. அதுவே தாயில்லாத பொண்ணு நீ தானே முன்னாடி நின்னு நடத்திருக்கணும். நீயும் வரமாட்ட, இவளும் கலந்து கூடாதுன்னா என்னடா நியாயம்? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோங்கிறதுக்காக எங்க ஊரும் வேணாங்கறியே. உனக்கு பிடிக்கலனா நீ விலகி நில்லு, அவளையும் தடுக்கிற. எங்களை பழக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? உனக்கு பொண்டாட்டிங்கிறது வீட்டோட மட்டும்தான். இங்க வந்துட்டா இவ என்னோட ஃப்ரெண்டு. எங்களை பிரிக்கிறதுக்கு நீ யாரு? நான் முடிவு பண்ணிட்டேன்டா, நீயும் சரி இவனும் சரி. இனிமே எனக்கு தம்பிங்களே கிடையாது. ரெண்டு பேரும் எக்கேட கெட்டு ஒழிங்க, அடிச்சுக்கிட்டு சாவுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் பிரிக்கிறீங்க? டேய், உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இனிமே எங்க மூணு பேரையும் பிரிக்க நினைச்சீங்க, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல தலையிட்டீங்க. அவன் மேல இருக்கிற கோபத்தை ஏன் மேல காட்டுறீங்க? நிறுத்துடா. நீ மட்டும் என்ன பெரிய யோகியனா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்தை தவிர தீபாவளி என்னடா தப்பு பண்ணா? அவளை சித்திரவதை பண்ணல, நீ கொடுமை பண்ணல. என்னோட வாழணும்னா உன்னோட குடும்பத்தை, உங்க அப்பா அம்மாவை எல்லாத்தையும் மறந்துட்டுவான்னு அவளை கண்ணீரோட வைக்கல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னும் முழுசா டைவர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள எவ்வளவு ஒருத்தைய கூட்டிட்டு வந்து கல்யாணத்துல நிக்கிற நீ. அவளோட வெக்க இல்லாம பேசிட்டு இருக்க நீ. உனக்கெல்லாம் தீபாவை பத்தி தப்பா பேச என்னடா இருக்குதா இருக்கு? பேசாத. நீ என்ன சொன்னாலும் உன்னை மட்டும் நான் நல்லவன் நம்பவே மாட்டேன். ரெண்டு பேரும் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கலனா எங்களை பிரிச்சிருவீங்க, நாங்களும் புருஷனே கதின்னு உங்க கூடவே வந்துடணும். அப்படின்னா எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அடிமேனா? அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இப்பவே மறந்துருங்க. இனிமே உங்க பிரச்சனையை எங்க பிரச்சனையாக்கி எங்களை மட்டும் பிரிக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்கடா. டேய், ஏன்டா இன்னும் நிக்கிற? வெளியே போடா. குட்டிமா, கோவப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. அவனுங்கள போக சொல்லுங்க, இங்க இருக்க கூடாது. சரி, நான் சொல்லிக்கிறேன். சாரி பிரபாகராவ, நான் கிளம்புறேன். அக்காவை கூல் பண்ணுங்க. ஏன்னு நிக்கிற? அவளை கூட்டிட்டு வா, பேக் எடுத்துட்டு வா. வரேன் துளசி, வர சார், வா. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கடா. இது ஆயிடுச்சுமா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அயன் பண்ணி கொடுத்துறேன். அக்கா எவ்ளோ நேரம்க்கா வெயிட் பண்றது? எனக்கு கால் வலிக்குது. நம்ம வேணா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? 10 நிமிஷம் தாண்டி வெயிட் பண்ணியே வாங்கிட்டு போயிடலாம். போக்கா, போர் அடிக்குது. ஏய் கோவப்படாதடி, 10 நிமிஷம் தானே, வாங்கிட்டு போயிடலாம். டேய் அறிவு கெட்டவளங்களே, ஐயோ 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 அறிவு கெட்ட முட்டாளுங்களா, அடி பாவீங்களா, மணி கீழே விழி கண்ணாடி உடைச்சிட்டீங்களே, எங்க இருந்து வந்தீங்க? எங்கடி வெளிய உட்காரீங்க? சாரிகிரி நீங்க கண்ணை நோடிடுவே, அறிவு இருக்க உங்களுக்கு, அரைஞ்சவா அப்படியே. ஐயோ இதெல்லாம் உங்க அப்பா விட்டு வண்டி நினைச்சீங்களாடி? எரும மாடு மாதிரி இருந்துட்டு வண்டியில் உட்காரீங்களே, அறிவில் உங்களுக்கு? ஐயோ என் வண்டி கண்ணாடி உடைச்சிட்டாளுங்களே, என்ன பண்ணுவேன்? சரி விடுமா, தெரியாம நடந்து போச்சு, அதுக்கு போய் நீயா கிளம்பியா வந்துட்டாரு பெருசா பஞ்சாயத்து பண்றதுக்கு. ஏமா சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிடுச்சுமா. சின்ன பொண்ணுங்களா? யாரடி நீ? பெருசா பேச வந்துட்டா. இப்பதான் 1000 ரூபாய் கொடுத்து சர்வீஸ் பண்ணி வண்டி எடுத்துட்டு வந்தா தள்ளி விட்டு உடைச்சிட்டாளுங்களேடி. நீ தருவியா? நீ தருவியா? டேய் அறிவு இருக்காடி உங்களுக்கு? எதுக்கு நீ என் வண்டி மேல உட்காந்தீங்க? எங்க நீ வந்தீங்க சொல்லுங்கடி. உங்க அப்பா விட்டு வண்டி நினைச்சீங்களா? மூளை இல்ல உங்களுக்கு? பெருசா வந்துட்டாளுங்க மேக்கப் பண்ணிட்டு, மூஞ்சி முகர கட்டையும் பாரு. ஏண்டி வண்டி உடைச்சிட்டீங்களே, நீங்க தருவீங்களா? தோலை உரிச்சிருவேன். சாரி ஆண்டி. என்னடி சாரி? அரைஞ்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். சாரி கேட்டா அப்படியே விட்டுருவாங்களா? ஒழுங்கா பணத்தை எடுங்க. எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, அப்பா கிட்ட சொல்லி. என்ன மிரட்டுறீங்களா? உங்க அப்பா என்ன பெரிய கொம்பனா? உங்க அப்பா இல்ல எவன் வந்தாலும் சரி, வண்டிக்கு பணத்தை கொடுக்காம இந்த இடத்த விட்டு ஒரு அடி நகர விட மாட்டவங்களா? ஆண்டி நான் வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், எங்களை திட்டாதீங்க ஆண்டி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்னங்கடி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு கவர்மெண்ட் போயிட்டே இருக்கீங்க. பணத்தை வைக்காம ஒரு அடி நகர கூடாதுடி. என்னடி சார் என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுங்க வண்டியை தெரியாம தள்ளி விட்டுடுச்சுங்க, அதான் பிரச்சனை. என்ன எழுச்சி வாங்கி நினைச்சுக்கிட்டியா? அவங்கதான் பணத்தை எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லுதுங்களா, விடுமா? என்னையா கொஞ்சம் பேச மாதிரியா? மரியாதை கேட்டுற உனக்கு வாய் மூடி நிக்காம உடனே வண்டியை சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்ல பணத்தை செட்டில் பண்ணிருப்பாங்க, இல்ல தொலைச்சிருவாங்க. யாரும் நினைச்சுக்கிட்டீங்கடி? பணத்தை செட்டில் பண்ணாம நகர விட மாட்டவங்கள. ஒழுங்கா காசை கொடுத்துட்டு அந்த பக்கம் போங்க. மேடம் ஒரு நிமிஷம், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன நடக்குது? ஏன் உங்களை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இந்த 2 பேரும் சேர்ந்து என் வண்டி கீழே தள்ளிட்டாங்க சார். இந்த பாரு கண்ணாடி உடைச்சிட்டாங்க சார், வண்டியில நாசம் பண்ணிட்டாங்க சார். அங்கிள் நான் சும்மாதான் வண்டி மேல உட்காந்துட்டு இருந்தேன், அவங்க வந்து கத்துனாங்களா, நான் பதறி எழுந்த வண்டி கீழே விழுந்துச்சு. என்னடி பேசுற? அப்ப வண்டி நான் தான் கீழே தள்ளினானா? வண்டி மேல யார் கேட்டு உட்கார்ந்த? எதுக்குடி உட்கார்ந்த? மேடம் கோவப்படாதீங்க, அவங்க ஏதோ தெரியாம உட்கார்ந்துட்டாங்க. எரும மாடு வயசாகுது, அடுத்து அவங்க வண்டியில உட்காரமேன்னு அறிவு வேண்டாம். எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? வண்டி நிப்பாட்டிட்டு போனா யாராவது உட்கார தான் செய்வாங்க, இது யூஸ்வலா நடக்கிறது. இதுக்கு போய் கோவப்படுறீங்க இப்படி? யோ என்னையா பேசுற நீ? கடனை உடனே வாங்கி வண்டி வாங்கி வச்சா இந்த கழுதைங்க வந்து உட்கார்ந்து வண்டி தள்ளி விடுவாளுங்க, நாங்க அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சின்ன பொண்ணுங்க, அவங்கள போய் கழுத இருமெல்லாம் பேசுறீங்க, ரொம்ப அநியாயமா இருக்குங்க. யோ எது அநியாயம்? இதே உன் வண்டியா இருந்து ஏறி உட்கார்ந்து உடைச்சாங்கன்னா நீ சும்மா இருப்பியா? என்ன சார் இப்படி டென்ஷன் ஆறாங்க? ரோடு ஓரமா வண்டி என்ன பண்ணா யாராவது உட்கார தான் செய்வாங்க. ஆமா சார், நாங்களே எவ்வளவோ சமாதானம் சொல்லித்தான் பார்த்தோம், அந்த அம்மா கேட்கவே மாட்டேங்குதே. மேடம் இந்தாங்க இதோட கார்கி, நான் உங்களுக்கு 1 ஹவர் டைம் தரேன், நீங்க உள்ள உட்காந்துக்கோங்க, டாப்ல உட்காந்துக்கோங்க, டிக்கில உட்காந்துக்கோங்க, பேனட்ல உட்காந்துக்கோங்க, எங்க வேணாலும் உட்காந்துக்கோங்க, நான் எதுவும் மைண்ட் பண்ணிக்க மாட்டேன். யோ உனக்கு என்ன என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா? நீ வேணா பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், அதுக்காக என்ன பார்த்து நக்கல் அடிக்கிற வேலை வச்சுக்காத. பாருங்க நான் உங்களை டீஸ் பண்றதா நினைக்காதீங்க, ஏதோ சின்ன பொண்ணுங்க தெரியாம நடந்து போச்சு, வான் பண்ணி விட்டுருங்களேன். என்ன வான் பண்ணி விடுறது? பணத்தை யார் கொடுப்பா? உங்க அப்பா நான் கொடுப்பான் பணத்தை. மரியாதை பேசுங்க. நான் அப்படிதான் ஏன் பேசுவேன்? உன்னை யார் கூப்பிட்டா? ரோட்ல போயிட்டே இருக்க வேண்டியதானே. நான் போக முடியாது, இவங்களோட ரிலேட்டிவ். இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசுறீங்க பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். என்ன கேட்கறதுக்கு ஆளு இல்லை நினைப்பா? உங்க இஷ்டத்தை பேசிட்டே போறீங்க. வண்டியாரோடது ஆர்சி புக் இருக்கா? ஹெல்மெட் எங்க? ப்ராப்பர் இன்சூரன்ஸ் இருக்கா? முதல்ல உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா? யோ அதெல்லாம் நீ ஏன் கேட்கற? எனக்கு இந்த வண்டியை பார்க்க டவுட்டா இருக்கு, என் ஃப்ரெண்ட் இதே மாதிரி ஒரு வண்டியை காணும்னா திருட்டு வண்டி தானே அது. யோ என் புருஷன் கஷ்டப்பட்டு வாங்கின வண்டியா? இன்னும் டியூ கூட கட்டி முடிக்கலையா? அப்போ வண்டியும் உங்க பேர்ல இல்ல, லைசன்ஸும் எடுத்துருக்க மாட்டீங்க, ஆனா ஏமாந்த பொண்ணு கிடைச்சா நல்லா திட்டுவீங்க. வண்டிக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க, செட்டில் பண்ணிடுறேன். அனாவசியமா பேசக்கூடாது. புடிங்க வண்டி கொண்டு போய் ரிப்பேர் பண்ணுங்க, மீதி காசை டிப்ஸா வச்சுக்கோங்க. என்ன பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? பணத்தை கொடுத்தாச்சுல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? கார் பக்கவாங்க. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் சொல்றதுல இருக்கட்டும். அவங்க அவ்வளவு தூரம் திட்டுறாங்கல்ல, பதிலுக்கு ஏதாவது பேச வேண்டியதானே? ரெண்டு பேர் இருக்கீங்களா? அவங்க எங்களை பேசவே விடல அங்கிள், மோசமா திட்டினாங்க, அழுகையே வந்துச்சு. அப்படிலாம் நீங்க பயப்படவே கூடாது. யாரா திட்டினாங்கன்னா தைரியமா ஃபேஸ் பண்ணணும். என்ன தப்பு பண்ணணும்னு கட்ஸா கேளுங்க. நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்க சைலண்ட் ஆவாங்க. சரி, எதுக்கு வந்தீங்க? அக்காவோட ட்ரெஸ் கொடுத்துருக்கோம், அதை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தோம். சரி, ரெடியா இருக்குமா? ம், ரெடியா இருக்கோம் அங்கிள். சரி, வாங்கிட்டு கிளம்புங்க. சரி அங்கிள், ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வரேன் அங்கிள். போயிட்டு வரேன் அங்கிள். ஏய், ஒரு நிமிஷம். வீட்டுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணதா யார்கிட்ட சொல்லிடாதீங்க. எஸ்பெஷலி உங்க அக்காவுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், சும்மாவே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்களை திட்டுவாங்க, அடிக்க கூட செய்வாங்க. அப்புறம் உங்க அப்பா அவர்கிட்ட இதை பத்தி மூச்சு விட்றாதீங்க. 1 hour அட்வைஸ் பண்ணுவாரு. நான் தப்பானவன், என்னை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு கண்டிஷன் போடுவாரு, டார்ச்சர் பண்ணுவாரு. உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்க, செய்ய நான் ரெடியா இருக்கேன். ஆனா நான் இப்ப ஹெல்ப் பண்ண விஷயத்த மட்டும் தவறையும் வீட்டுல சொல்லிடாதீங்க, இங்கேயே மறந்துருங்க. ஓகேவா? சரிங்க அங்கிள். சரிங்க அங்கிள், நாங்க வரோம். ஓகே, கவனமா போங்க.